வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டெபினேஷன் நம்ம பார்ப்போம் அக்கார்டிங் டு பெட்டர் மேன் ஆஃப் ரிசர்ச் அவைலபிள் டு ஹியூம் கேன் க்ரோ அண்ட் டெவலப் அதாவது பார்த்தீங்கன்னா பீட்டர் ட்ரக்கர்ங்கிறவரு என்ன சொல்கிறாங்கன்னா மனித வளம்ங்கிறது அவனுக்கு கிடைக்கும் எல்லா வளங்களையும் கொண்டு வளர்ச்சி மற்றும் மேம்பாடு அடைய முடியும் சொல்றாங்க அதாவது அக்கார்டிங் டு பெட்டர் ட்ரக்கர்ங்கிறவர் என்ன சொல்றாருன்னா மேன் அதாவது மனித வளங்கிறது ஆஃப் ஆல் ரிசோர்ஸ் அவைலபிள் மனிதனுடைய அவனுக்கு கிடைக்கும் எல்லா வளங்களையும் டு ஹிம் அதான் அவனுக்கு கிடைக்கும் எல்லா வளங்களையும் குரோ அண்ட் டெவலப் அதை வச்சு என்ன செய்ய முடியும் வளர்ச்சி மற்றும் மேம்பாடு அட முடியும் இப்போ நம்மளே ஒரு ஜாப் போறோம்னா நம்மளுடைய அதாவது நம்ம தான் கியூமன் வச்சுக்கோங்களேன் கியூமன் நம்ம தான் மனிதன் இல்லையா இப்போ நம்ம எந்த ஒரு வேலைக்கு போனாலும் எப்படி தேர்ந்தெடுக்கிறாங்க செலக்ஷன் ப்ராக்சஸ் இருக்கும் அந்த வேலைக்கு தகுந்த மாதிரி ப்ராசஸிங் இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி தகுதி அடிப்படையிலையும் எடுப்பாங்க அப்போ நம்ம ஒரு ஜாபுக்கு போன பிறகு நம்ம எந்த அளவுக்கு இன்னோவேட்டிவாக இருக்கணும் அந்த அந்த வேலையை எப்படி செய்து முடிக்கணும்ங்கிறது தான் நமக்கு கிடைக்கிற வளங்கள் நம்ம வந்து மேம்படுத்துறது அதான் என்ன சொல்றாங்கன்னா பெற்ற டிராக்கர் மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய எல்லா வளங்களையும் கொண்டு வளர்ச்சி மற்றும் மேம்பாடு அடைகிறதுக்கு இதுதான் ஹியூமன் ரிசர்ச் சொல்லியிருக்கிற பீட்டர் ட்ரக்கர் அடுத்தது அஸ் பர் த வியூ ஆப் மிஷன் காம்பேஷன் இவர் என்ன சொல்றாரு பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி இல்லாம அதாவது சைக்காலஜிகள் அதாவது ஒரு சைக்காலஜிகள் அல்லது சோசியாலஜிகள் அதாவது பாத்தீங்கன்னா மனித உலக ஒரு இன்டரிலேட்ட இன்டர்டிபென்டன் ஒன்றோட ஒன்று தொடர்புடைய அதாவது ஒன்றோட ஒன்று சார்புடைய உடலியல் மற்றும் சமூகியல் நெறிமுறை கூறுகளை உள்ளடக்கிறது தான் சைக்காலஜி அதாவது ஹியூமன் ரிசர்ஸ் சொல்றாரு அதாவது பாத்தீங்கன்னா ட்ரக்கர் என்ன சொல்றாரு மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய எல்லா வளங்களையும் அதாவது ஆல் மேன் ரிசர்ச் ஆல் அதான் சொல்றாரு அதான் மேன் ரிசோர்ஸ் அவைலபிள் டு ஹிம் கேன் க்ரோ ஒன் அவனுக்கு கிடைக்கக்கூடிய வளங்களை பயன்படுத்தி மேம்பாடு அடைகிறது என அவர் சொல்றாரு இவர் மிஜல் ஜே ஜூசஸ் என்ன சொல்றாருன்னா மனித வளங்கிறது ஒன்றோடைய தொடர்புடையது ஒன்று ஒன்றோடைய தொடர்புடையது சார்புடையது அதே சமயத்தில் உடலியல் சமூகவியல் மற்றும் நெறிமுறை கூறுகளை உள்ளடக்கிறது தான் ஹியூமன் ரிசர்ச்ங்கிறது சொல்லியிருக்காங்க தென் இட் இஸ்

மேலே அதான் இட் இஸ் கிளியர் ஃப்ரம் தி ஸ்டெபினேஷன் இதுக்கு சொன்ன டெபினேஷன்ல அனைத்துமே பாத்தீங்கன்னா ஹியூமன் ரிசோர்ஸ் தான் சொல்லியிருக்காங்க அதாவது மனிதர்களை வச்சு தான் சொல்லியிருக்காங்க அதே சமயத்தில் எப்படி சொல்லலாம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டெபினேஷன் தட் நாட் ஆல் கியூமன் பீயிங் ஆர் கன்சிடர் ரிசோர்ஸ் பட் ஓன்லி தோஸ் இண்டிவிஜுவல் அதாவது ஒரு தனிப்பட்ட முறையில் மனித வளங்களாக அதாவது அனைத்து மனிதர்களையும் மனித வளங்களாக கருத முடியாது அதே சமயத்தில் ஒர்க்கருமே எல்லா எம்ப்ளாயுமே ஒரே மாதிரியா நம்ம பார்க்க முடியாது ஒவ்வொருத்தனுடைய ஒவ்வொருத்தி இருக்கும் அப்ப என்ன சொல்றாங்கன்னா ஒரு தனிம தனிப்பட்ட அல்லது மற்றும் அல்லது ஒரு நிறுவனத்துடைய குறிக்கோள்களை அடைவதற்கு எவர் ஒருவர் திறமையாகவும் தனித்திறன் உண்ட கொண்டதாகவும் அறிவாகவும் தகுதிகளை போட்டி திறன் கொண்டதாகவும் செயல்படுகிறாரோ அவரே தான் என்ன செய்யறாரு மனித வளமாக கருதப்படுது அதாவது பாத்தீங்கன்னா என்ன சொல்றாங்கன்னா டெபினேஷன்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா மனித வளத்தை தான் முக்கியமா சொல்லியிருக்காங்க ஆனா இங்க என்ன சொல்லியிருக்காங்க கிளியரா என்ன சொல்லியிருக்காங்கன்னா டெபினேஷன்ல சொன்னது மட்டும் மனித வளம் மட்டும் மனித வளங்களாகாது எவர் ஒருவர் என்ன சொல்றாங்க ஹியூமன் ரிசர்ஸ் பட் ஒன்லி தோஸ் இண்டிவிஜுவல் ஒரு குறிப்பிட்ட தனிப்பட்ட முறையிலோ கேட்டு அவருக்கு அவர் என்ன செய்வாரு அவருடைய அறிவை பயன்படுத்தி ஸ்கில் செட் டேலண்ட் அவருடைய டேலண்ட்டு அவருடைய நாலேஜு அவருடைய கம்பிடன்ஸ் அண்ட் கெப்பபிலிட்டி எல்லாத்தையும் பயன்படுத்தி யார் ஒருத்தவங்க செயல்புரிகிறாங்களோ அவங்கள தான் மனித வளம் இப்போது ஒரு ஆஃபீஸில் ஹச்சாராக இருக்காருன்னா அந்த உடைய போஸ்ட்ங்கிறது வந்து ரொம்ப உண்மை அவர் தான் என்ன செய்ய முடியும் எல்லாரையும் வழி நடத்த பண் வழி நடத்தி பண்ண முடியும் ஏன்னா அவர் தான் ரெக்ரூட்மெண்ட் ரெடி பண்ணுறது செலெக்ஷன் ப்ராசஸ் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்போது அவர் தான் என்ன செய்ய முடியும் சரியான ஆட்களை தேர்ந்தெடுக்கணும் புரியுதுங்களா அவங்க அந்த இடத்துல மிஸ்டேக் நடந்தா எல்லா ப்ராசஸுமே என்ன ஆகும் தவறா போகும் வளங்கிறது முக்கியமான ஒன்றாக கருதப்படுகிறது அடுத்தது கேரக்டிஸ்டிக்ஸ் ஆப் ஹியூமன்ஸ் கேரக்டிஸ்டிக்ஸ் மனிதனுடைய அதாவது சிறப்பு சிறப்பு இயல்புகள் சிறப்பு சிறப்பியல்புகள் அதாவது கேரக்டிஸ்டிக் ஆப்மன் ரிசர்ஸ் அண்ட் டெஸ்டிங்டிவ் பியூச்சர்ஸ் ஆப் ஹியூமன் ரிசர்ஸ் ஹியூமன் ரிசர்ச் இஸ் த ஒன்லி ஃபேக்டர் ஆப் ப்ரொடக்ஷன் தட் லிவ்ஸ் அதாவது பார்த்தீங்கன்னா வளங்கிறது ஒரு தனிப்பட்ட ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு வித்தியாசமான அம்சங்கள் கொண்ட ஒரு இது ஏன்னா கியூமன் ரிசர்ச் பார்த்தீங்கன்னா இது ஒரு மெஷினரி இது கிடையாது ஒரு கம்ப்யூட்டர் ப்ராசஸ் இல்லை தான் செட் பண்ணி தான் போகுங்கிறது கம்ப்யூட்டர் இல்லை இப்போ மனிதனுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருடைய ஆட்டிடியூடு அவருடைய நாலேஜ் அவருடைய டேலண்ட் பொறுத்து இருக்கு அதை வந்து அவருடைய கேரக்டர்ஸ் எப்படி சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா மனித வளங்களோட ஒரு தனிப்பட்ட குறிப்பிடத்தக்க ஒரு வித்தியாசமான அம்சங்கள் வந்து கீழே இருக்கு அதான் டிஸ்டிங் ஃபர்ஸ்ட் என்ன சொல்லுமன் ரிசர்ச் ஆப் ப்ரொடக்ஷன் தட் லிவ்ஸ் அதாவது பாத்தீங்கன்னா உற்பத்தி செய்யும் ஒரு காரணியாக மனித வளம் திகழ்கிறது அப்போ ப்ரொடக்ஷன்ங்கிறது பாத்தீங்கன்னா ஹியூமன்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு உற்பத்தி ஒரு பொருளை உற்பத்தி செய்யறதுங்கிறது ஒரு இன்னோவேட்டிவ் நாலேஜ் வேணும் அந்த இடத்துல புரியுதுங்களா அப்போ அதுதான் உற்பத்தி செய்யும் ஒரு காரணியாக செயல்படுகிறது அதான் நான் சொல்றேன் ஹியூமன் சைஸ் தான் ஒன்லி ஃபேக்டர் என்ன காரணியாக இருக்கிறாங்கன்னா ப்ரொடக்ஷன் தட் லீவ்ஸ் அதாவது உற்பத்தி செய்யும் காரணியாக செயல்படுகிறது அடுத்தது ஹியூமன் ரிசர்ஸ் கிரியேட்டட் ஆல் அதர் ரிசர்ஸ் அதாவது பாத்தீங்கன்னா எல்லாத்தையுமே கிரியேட்டிவ் பண்ணலாம் அனைத்து வளங்களையும் கிரியேட் பண்ணலாம் ஏன்னா மனிதன்கிறவங்க இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு பிரேவின்னு சொல்லுவாங்க மனிதன்கிறது முக்கியமான ஒரு பிரேவி இந்த உலகத்தில் அனைத்து ஜீவராசிகள்லையும் பார்த்தீங்கன்னா மனிதனுடைய படைப்புங்கிறது ஒரு முக்கியமானது அனைத்து கிரியேட்டிவ் திங்கிங்ஸ் யாருக்கு இருக்குன்னா மனிதனுக்கு தான் இருக்கும் அப்போ அதுதான் என்ன சொல்றாங்கன்னா அனைத்து வளங்களையும் செய்ய மனித வளம் உருவாக்குறது அதான் என்ன கிரியேட்டட் ஆல் அதர் எல்லா வளங்களையுமே கிரியேட் பண்ணுவோம்

நாட் எம்ப்ளாயி அதாவது பணியமர்த்தப்பட்ட பணியாளர்களை கொண்டது தவிர ஒரு மனித வலை என்பது பணியாளர் அல்ல யாருக்கு என்ன பொறுப்பு கொடுத்துருக்காங்களோ அதுக்கு அவர் செயல்படுறார் ஒரு ப்ரொடக்ஷன் தான் முக்கியமான பொறுப்பு புரியுதுங்களா இது ஒரு தனிப்பட்ட இது கிடையாதுன்னு போர்த்து எக்ஸிப்ட் அண்ட் கிடையாது ஒரு இன்னோவேட்டிவ் திங்கிங் உள்ளது அதேமாரி இன்னோவேட்டிவ் அதாவது என்ன சொல்கிறான் ஒரு ஒரு புதிய புத்தகத்தை உருவாக்கக்கூடியதாக இருக்கும் இன்னோவேட்டிவ் திங்கிங்காக இருக்கும் சொல்கிறான் அதான் என்ன சொல்றாங்க ஹியூமன் ரிசர்ச் எக்ஸியூட் இன்னோவேஷன் அண்ட் கிரியேட்டிவிட்டி க்ரியேட்டிவிட்டி தரக்கூடியதாக இருக்கும் இப்போ என்ன ஏதாவது புதுமைகளை படைக்கிறது ஏதாவது செய்யணும் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க புரியுதா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா காம்படிஷன் நிறைய போட்டிகள் நிறைய பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்போ எப்படி இருக்கணும் அதுதான் என்னது கிரியேட்டிவிட்டியாக இருக்கணும் இன்னோவேஷனாக இருக்கணும் அண்ட் கிரியேட்டி வந்து கிரியேட்டிவிட்டி இருக்கணும் அடுத்து பார்த்தீங்கன்னா கியூமன் ரிசர்ஸ் அலான் கேன் திங் ஆக்ட் அனலைஸ் அண்ட் இன்டர்பிர அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு என்ன சொன்ன மனிதன்கிறது எப்படி ஒரு சிந்திக்க திறன் இருக்கணும் அதான் என்ன சொல்றாங்க ஹியூமன் அண்ட் அலோன் கேன் திங் அதாவது மென்டலாக இருக்கவங்க எப்படி சிந்திப்பாங்க அதான் அன்சவுண்ட் சொல்லுவாங்க எப்படி சிந்திப்பாங்க அப்போது வளங்கிறது என்ன சொல்றாங்கன்னா அலோன் கேன் திங் அதாவது மனித வளங்கள்ங்கிறது ஒரு தன்னிச்சையாக சிந்திக்கணும் அதை செயல்பட வைக்கணும் அப்புறம் என்ன சொல்கிறாங்க திங் ஆக்ட் அதான் அதாவது ஆக்ட்னா செயல்பட வைக்கணும் அனலைஸ் அது பகுப்பாய்வு செய்யணும் அண்டு இன்டர்பிரேட் இத வந்து என்ன செய்ய முடியும் அனலைஸ் பண்ணணும் அதே சமயத்துல பகுப்பாய்வு செய்யணும் மற்றும் அத வந்து என்ன செய்ய முடியும் இன்டர்பிரேட் விளக்கம் கொடுக்கும் விளக்கம் விளக்கம் முடியும் சொல்றாங்க தென் ஹியூமன் ரிசர்ஸ் ஆர் எமோஷனல் பீயிங் இப்ப மனிதன்கிறது வந்து பாத்தீங்கன்னா உணர்ச்சி பூர்வமாக இருக்கும் இப்போ ஹியூமன் ரிசோர்ஸுங்கிறது எப்படின்னா இப்போ எம்ப்ளாயி இருப்பாங்க எம்ப்ளாயி இருக்காங்கன்னா அது ஹையர் அதாவது ஹச்ஆர் கீழே இருப்பாங்க மேனேஜர் மேனேஜர் இருப்பாங்க மேனேஜர் கீழே ஒர்க்கர்ஸ் இருப்பாங்க இருப்பாங்கிறது மேனேஜர்னு வச்சுங்க அப்போ அந்த தொழிலாளருடைய எமோஷனல் தெரிஞ்சிருக்கணும் அந்த இடத்துல மியூச்சுவல் ரிலேஷன்ஷிப் இருக்கணும் புரியுதுங்களா அப்போ தான் என்ன செய்ய முடியும் அந்த தொழிலாளருடைய மனநிலையை தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு தகுந்த மாதிரி பண்ண முடியும் அப்பதான் அவங்க ஒர்க் பண்ணுறதுக்கான வாய்ப்பும் கிடைக்கும் கிடைக்கும் அதான் என்ன சொல்லுது ஹியூமன் ரிசோர்ஸ் ஆர் எமோஷனல் பீயிங் அதாவது பார்த்தீங்கன்னா உணர்ச்சி பூர்வமானது அடுத்து சொல்றாங்க ஹியூமன் ரிசோர்ஸ் கேன் பி மோட்டிவேட்டட் எய்தர் பினான்சியலி ஆர் நான் பினான்சியலி அதாவது பணம் அல்லது பணம் சம்பந்தம் இல்லாம ஊக்குவிக்கப்படலாம் இப்போ ஒருத்தர் ஒர்க் பண்றாருன்னா அவர் எப்படி மோட்டிவேட் பண்ணலாம் நல்லா ஒர்க் பண்றாரு குட் ஒர்க்கரா இருக்காரு இருக்காருன்னா அவர் மோட்டிவேட் பண்ணும் மோட்டிவேட்னா அப்போ கிளாஸ்ல இருக்கீங்க நீங்களே இருக்கீங்க நல்லா ஆன்சர் போறீங்க நல்லா சரியா பதில் கொடுக்குறீங்க என்ன சொல்லலாம் உங்களுக்கு வெரி குட் கொடுக்கலாம் கை தட்டு கிளாப் பண்ணலாம் இது மாதிரி சொல்றோம்ல இதுதான் மோட்டிவேஷன் இப்போ ஒர்க்கர்ஸ் பணி அதாவது ஒரு ஆர்கனைசேஷன் வேலை பார்க்குறவங்களுக்கு எப்படி மேலாம் ஊக்குவிப்பாங்க பாத்தீங்கன்னா மோட்டிவேட் பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா இன்க்ரி இன்க்ரிமெண்ட் அதிகமாக கொடுக்குறது இன்க்ரிமெண்ட் அடுத்து ப்ரொமோஷன் கொடுக்குறது இதன் அதாவது இன்க்ரிமெண்ட்டுங்கிறது பணம் சம்மந்தமானது பணம் வாயிலாக ப்ரமோஷனுங்கிறது பணம் அல்லாத அப்போ இது மாதிரி பணம் மற்றும் பணம் இல்லாத வகையில் என்ன செய்யலாம் ஊக்குவிக்கலாம் அடுத்தது பிகேவியர் ஆப் ஹியூமன் ரிசோர்ஸ் அன்பிரிட் ப்ரெடிட்டபுள் அதாவது பிஹேவியருங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய எப்படி இருக்குன்னா அன்பிரடிக்டபிள் அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு நடத்தைய பொறுத்து இருக்கு ஊகிக்க முடியும் முடிய அதாவது மனித வளங்கள் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவனுடைய நடத்தை வச்சு முடி ஊகிக்க முடியாது அவருடைய கேரக்டர்ஸ் ஒர்க் பண்றத பத்தி தான் பார்க்க முடியும் இந்த இடத்துல மனித வளங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அங்க என்ன ஒர்க் பண்றாங்களோ அதான் அவுட் புட்டதான் அவருடைய கேரக்டர்ஸ் பார்க்க முடியாது அடுத்து ஓவர் இயர் ஹியூமன் ரிசர்ஸ் கெயின் வேல்யூ அண்ட் அப்ரிசியேட் இப்போ என்ன சொல்றாருன்னா நிறைய ஒர்க் பண்றாரு அதே சமயத்துல ஓவர் அதிகமா ஒர்க் பண்றாரு அவருக்கு என்ன கிடைக்கணும்னு பாத்தீங்கன்னா அதாவது ஒரு குட்வில் கிடைக்கணும் மதிப்பு கிடைக்கணும் அதே சமயத்தில் பாராட்டுகளும் கிடைக்கணும் அவங்க வந்து என்ன செய்யணும் அதுதான் என்ன செய்ய முடியும் அவங்களுக்கு அடுத்தடுத்த இயர் கண்டினியூ பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கு அதாவது வளங்களை உண்டாக்கும் உண்டாக்குறது வந்து பார்த்தீங்கன்னா பாராட்டு மற்றும் என்கரேஜ் டென் சொல்றாங்க அப்ரிசியேட் ஆர் அடுத்து இது வந்து பாத்தீங்கன்னா நகரும் தன்மை கொண்டது மூவபுள் நகரும் தன்மை கொண்டதுன்னு சொல்றாங்க ஹியூமன் ரிசோர்ஸ் கேன் ஒர்க் கேன் ஒர்க் அஸ் டீம் மனிதவளம் ஒரு குழுவாக செயல்படலாம் சொல்றாங்க மனிதவளம்ங்கிறது ஒரு குழுவாக செயல்படலாம் சொல்றாங்க அப்ப கேரட்டிஸ்டிக்ல கிட்ட பாத்தீங்கன்னா டென் பாயிண்ட் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன் புரியு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் சிக்னிபிகன்ஸ் ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் பார்ப்போம்